திருச்சிற்றம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி நாம் பொற்கை வீரட்டேஸ்வரர் கோயிலை பார்க்க போகிறோம். இது சிவபெருமானுடைய அட்ட வீரட்டான தலத்தில் ஒரு தலமாக இருக்குது. இந்த கோயில் நீடூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கொற்கை அமைஞ்சிருக்கு. இந்த கொற்கை பற்றி ஏகப்பட்ட தலபுராணங்கள் இருக்குது. அதுபோல் சிவபெருமான் மன்மதனை எரித்த தலம் இது. அதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொற்கை வீரட்டேஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம். இந்த கோயிலை நான் வந்து தரிசனம் பண்ண போயிருந்தப்போ திருப்பணிகள் எல்லாம் வந்து முழுவீச்சாக நடந்துகிட்டு இருந்தது. அது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரியான தேவார கோயில்கள், சில கோயில்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த கோயிலுடைய பணிகள் நடந்துட்டு கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்போது மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது. இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த நல்ல நாளில் பொற்கை பற்றின ஒரு பதிவாக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கோயிலுடைய அமைப்பு, அதோடைய தல வரலாறு, புராணம் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த கோயிலுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதாவது குறுக்கை, திரு கொற்கை, அது மாதிரி யோகீசபுரம், காமதகனபுரம், கம்பகரபுரம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. மேற்கு பார்த்த சன்னதியில் மூலவர் வந்து வீரட்டேஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்குறார். நல்ல உயரமான ஒரு சதுர ஆவுடையராக இருக்குது அமைப்பு. அதுபோல் மன்மதன் அம்பு விடும்பொழுது அவன் எரிந்த 5 பானங்கள், அதாவது அம்பு வந்து 5 அம்புகள் விடும்போது அதில் முதல் அம்பு வந்து தாமரை பதிந்த அடையாளமாக சாமியோடைய பீடத்தின் முன்னாடி நம்ம மத்தியில் பார்க்கலாம். அம்பிகை சன்னதி வந்து தெற்கு நோக்கி இருக்குது. கோயில் ரொம்பவே வந்து பழமையான கோயில் இது. காமதகனமூர்த்தி சன்னதி பார்த்தோன்னா இடது காலம் மடித்து வலது காலை தொங்கவிட்டு வலக்கரம் வந்து எப்படி இருக்குன்னா அபய முத்திரையோட இடது கரத்தை மடக்கிய கால் மேலே வைத்து அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். இங்கே ரதி மன்மதனுடைய உற்சவ திருமேனியும் இருக்குது. மாசி மக சமயங்களில் 10 நாள் உற்சவம் ரொம்ப அருமையாக இந்த கோயிலில் நடக்கும். அதுபோல் துர்கா பரமேஸ்வரி அம்மனுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது. இங்கே வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி வரும்போது பார்த்தோன்னா குறுங்கை கணபதி, இவரோட சன்னதியை நம்ம பார்க்கலாம். இந்த குறுங்கை கணபதிக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற விமானம் வந்து கஜபிருஷ்ட விமானம், அதாவது யானையுடைய பின்பகுதி மாதிரி இருக்கும். இது நிறைய கோயில்களில் நம்ம பார்த்துருப்போம். இந்த விநாயகர் சன்னதிக்கு கஜபிருஷ்ட விமானம் அமைந்தது இங்கே ஒரு தனி சிறப்பு. இந்த மன்மதன் சிவபெருமானை நோக்கி அம்பு விட்டப்போ இறைவன் கோபம் கொண்டு நெற்றிக்கணை திறந்து அவனை எரித்து விடுகிறார். அது வந்து இப்போவும் இந்த ஊர்லேருந்து அருகாமையில் ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் விபூதிக்குட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இப்போவும் நம்ம போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல மணல் வந்து வெண்மை நிறமாக இருக்குது. இது ஒரு சிறப்பு. இந்த கோயிலில் இருக்கிற நடராஜருக்கு வந்து 5 கோபுரங்கள் கொண்ட விமானத்தின் கீழே தனி கோயிலாக அமைஞ்சிருக்கு. அதுபோல் இந்த நடராஜருடைய சபைக்கு வேறு பெயர்களும் உண்டு. காமநங்க நாசினி சபான்னு ஒரு பேர், சம்பு வினோத சபை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கோயிலுடைய ஸ்தலபுராணம் பார்ப்போம். ஒரு சமயம் என்ன ஆகுறது அப்படின்னா, தீர்க்க பாகு அப்படின்னு ஒரு முனிவர் இந்த கோயில் பக்கமாக வர்றார். அப்போது இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறம், அதாவது பெரிய கோபுரத்துக்கு வழியில் பார்த்தோன்னா சூல தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை பார்த்து இது என்ன ரொம்ப சின்ன குளமாக இருக்கே அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருக்கார். அந்த அலட்சியத்தினால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தவ வலிமையினால் கங்கையை கொண்டு வர முயற்சி செய்கிறாரு. அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வருது. இப்படி வந்து கையை நீட்டி கங்கையை கொண்டு வருவார், ஆனால் இங்கே இருக்கிற இந்த கோயில் குளத்தை வந்து அலட்சியப்படுத்தினதுனால நீட்டி அவரோட கையை வந்து குறுக்கிடுறார். அதனால தான் என்ன ஆகுதுன்னா அவருடைய கை வந்து குறுங்கை ஆகிடுது. அது குறுகிய கையானதுனால இந்த தலத்தினுடைய பெயர் வந்து குறுங்கை. அதுவே நாளடைவில் குறுக்கை கொறுக்கைன்னு பெயராக மாறிடுது. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த தீர்க்கபாகுங்கிற முனிவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அருகில் இருக்கிற பாறையில் தன்னுடைய தலையை வந்து மோதிக்க போகிறாரு. அப்போ சிவபெருமான் காட்சியளித்து
அவளுடைய உடல் கை குறைகளை வந்து தீர்த்துறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா கை சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வந்து இந்த தலத்தில் வணங்கி இறைவனை வந்து வேண்டும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுபோல் சிவபெருமான் கடும் தவம் செஞ்சிட்ருக்கார் இந்த தாரகா வனத்தில். அப்போது இவருடைய தவத்தை எப்படியாவது வந்து கலைக்கணும்னு தேவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவருடைய தவம் வந்து வெப்பத்தை அதிகப்படுத்துது. இப்படியே ஒவ்வொரு தேவர்களாக வந்து யார் போய் அவருடைய தவத்தை கலைக்கணும்னு பார்க்கும்போது எல்லாரும் அஞ்சு நடுங்கிறாங்க. அப்போது மன்மதன் மட்டும் நான் போய் அந்த தவத்தை கலைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கிளம்புறாரு. அவருக்கான வந்து அந்த சிவபெருமானுடைய அந்த கோபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது சரியாக தெரியல. சரி நான் போய் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அம்பு வில்லு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மன்மதன் வந்து சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக இங்கே வர்றாரு. இந்த ஊரை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. அது எல்லாமுமே வந்து மன்மதனுடைய செயல்களை சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. மன்மதன் என்ன செய்கிறாராம், தன்னுடைய கையில் வந்து கங்கணம் கட்டி கொண்டு சிவபெருமானை எப்படியாவது வந்து தவத்தை கலைக்கணும்னு பண்ணின ஊர் வந்து கங்கணம்புத்தூர் அப்படின்னு இப்போவும் இருக்குது. அதுபோல் பால் வாங்கி சாப்பிட்ட இடமுடைய பெயர் வந்து பாலாக்குடி. தன்னுடைய கையில் வில்லை எடுத்த இடம் வந்து வில்லினூர். குறி பார்த்த இடம் வந்து காவலமேடு. தன்னோட ஐந்து பேர் வந்தவர்கள் எல்லாரும் ஐவநல்லூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து அம்பு விடு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆக இப்படியே வந்து அந்த கொற்கைங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. வந்து அங்கே சிவபெருமான் வந்து ஒரு மரத்தடியின் கீழே அவர் தவம் செய்யும்போது அவரை நோக்கி அம்பு விடுறாரு. அந்த அம்பு என்ன ஆகுதுன்னா நேராக போய் சிவபெருமான் மேலே பட்டு அது மலராக மாறுது. முதல் அம்பே வந்து தாமரை பூவாக மலர்ந்து சிவபெருமான் காலடியில் விழுது. சிவபெருமானுடைய தவமும் கலையவே அவர் வந்து கோவத்தோடு அப்படி சுற்றி பார்க்கும்போது அங்கே பின்னாடி வந்து மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மன்மதன் நிற்கிறத பார்த்துடுறாரு. உடனே கோவத்தில் அவருடைய ஒரே பார்வையினால் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு மன்மதன் அங்கேயே எரிந்து சாம்பலாகிறார். அதுக்கப்புறமா ரதிதேவி வந்து முறையிட சிவபெருமான் மறுபடியும் வந்து மனமிறங்கி ஒரே ஒரு நாள் மட்டும் மன்மதனை வந்து உயிர்ப்பிக்க செய்கிறார். இப்படியாக வந்து இந்த கோயிலுடைய தல வரலாறு போகுது. இந்த குறுக்கை வீரட்டானம் அட்ட வீரட்டான தலத்தில் ஒன்று. அதுபோல் மன சஞ்சலம் இருக்கிறவங்க, அதுபோல் குடும்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விருப்பம் உள்ளவர்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற வீரட்டான இறைவனை வணங்கி வந்து அதனுடைய பலன்களை கண்டிப்பாக அடைகிறாங்க. உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா இந்த கொறுக்கை வீரட்டானம் இறைவனை போய் பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான கோயில், மன அமைதியை கொடுக்கும். இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பதிவுக்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த கோயிலுக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும். மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக குறுக்கை வீரட்டான இறைவனை போய் தரிசனம் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்பான தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.